தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆம்பன் புயல் இன்று தீவிர புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் இதனால் தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு தென்கிழக்கே அறுநூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் புவனேஸ்வரத்திற்கு தெற்கே ஆயிரத்து நூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த புயல் அதிதீவிர புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும் என்றும் அவர் மேலும் கூறினார் இந்த புயலால் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வடகிழக்கு மாநிலங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார் இதற்கிடையே வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்திலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என்றும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் புவியரசன் தெரிவித்துள்ளார் ஆம்பன் புயல் காரணமாக மத்திய வங்கக்கடல் மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஆம்பன் புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் நாகப்பட்டினம் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூ டியூபில் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் தமிழ் தமிழ்நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்